சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை இதயத்தை கொடுக்கும் இடம் எங்கும் இந்த தீபாவளிக்கு அஸ்வின்ஸ் இனிப்பை கொடுத்து கோலாகலமாய் கொண்டாடுங்கள். அஸ்வின்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஹலோ, உங்களதான் கொஞ்சம் லெஃப்ட்ல தள்ளி இருக்கு. பொதுவாக சினிமாவில் சில வார்த்தைகள்லாம் இருக்குது. ஒன் ஃபிலிம் ஒண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு டேரக்டர் ஒரே ஒரு படத்தை மட்டும் ஹிட் கொடுப்பாரு, அதுக்கடுத்து அந்த டேரக்டர் காணாமல் போயிருப்பார். இப்படி பல டேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு டேரக்டர் 1978 ஒரு படம் எடுக்கிறாரு. இப்போ வரைக்கும் யாராச்சும் ஒருத்தன் தமிழ் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இல்லை சினிமாவை பற்றி கற்றுக்கணும்னா, தமிழில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கைடாகவே ஒரு படம் இருக்குது. அப்படி ஒரு படம் தான் அவள் அப்படித்தான். அந்த டேரக்டர் பேர் ருத்ரையா. பலருக்கு இப்படி ஒரு டேரக்டர் இருக்காரு அப்படிங்கிறதே தெரியாது. பலரும் இந்த அவள் அப்படித்தான் படத்தையே கே பாலச்சந்திரன் தான் டேரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. டேரக்டர் ருத்ரையா இந்த படத்தை ரொம்பவே அஹேடாக எடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். பல விஷயங்களை, பல மாடர்ன் தாட்ஸை இந்த படத்தில் வச்சிருப்பாரு. டேரக்டர் ருத்ரையா பற்றி சொல்லணும்னா, ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமா மேலே பெரிய ஆர்வம் இருக்குது. அதோட தாக்கம் நிறையா இந்த படத்தில் தெரியும். அவள் அப்படித்தான், ரஜினி, கமலஹாசன், ஸ்ரீபிரியான்னு முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் மஞ்சுங்கிற அந்த கதாபாத்திரத்தை நோக்கியே போகும். அந்த கதாபாத்திரத்தோட பார்வையில் தான் இந்த படம் முழுக்க நகரும். ரஜினி ஒரு ஆணாதிக்கவாதியாக நடிச்சிருப்பாரு, கமல் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக ஒரு பெண்ணியவாதியாக நடிச்சிருப்பாரு. அதுக்காக ரஜினி ஏதோ வில்லனாகவும் கமலை ஏதோ ஹீரோவாகவும் காட்டி கிளைமேக்ஸில் ஸ்ரீபிரியாவை ரஜினிகிட்டேருந்து கமல் காப்பாற்றுறத ஒரு சீனாக வைக்காமல் இந்த படத்தை மஞ்சுங்கிற அந்த கதாபாத்திரத்தின் வாயிலாகவே நமக்கு சொல்ல முயற்சி பண்ணது. அந்த காலத்தில் நிஜமாக ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். நீங்கள் ரஜினியாக மஞ்சுவை அணுகிறீங்களா, இல்லை நீங்கள் கமலா மஞ்சுவை அணுகிறீங்க ங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு. இப்படி நம்மளோட பர்சனல் சோசியல் மற்றும் பிலாசபிக்கல் ஜட்ஜ்மெண்ட்ஸை வச்சு ஒரு படத்தை அணுக வைக்கிறது அப்போ நிஜமாக ரொம்ப புதிய விஷயம். இந்த படத்தோட திரைக்கதை பாணி இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கான திரைக்கதை பாணியும் இருக்காது. ரொம்ப புதுமையான ஒரு போஸ்ட் மாடர்ன் விஷயமா இருக்கும். குறிப்பாக இந்த படத்தோட முடிவே ஒரு நாவல் மாதிரி தான் முடியும். இந்த படத்தில் பல இடங்களில் உமன் லிபரேஷனை பற்றி சில சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஸ்ரீபிரியா கமலோட மனைவி கிட்ட உமன் லிபரேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியலைங்க அப்படிம்பாங்க. அதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க முடியாது. இந்த படத்துலேயே கிளைமேக்ஸில் ஒரு வசனம் வரும் கமலஹாசனோட வாய்ஸ் ஓவரில், அவள் பிறப்பால் அவள் இறப்பால் மீண்டும் பிறப்பால் அவள் அப்படித்தான். அவள் பிறப்பால் இறப்பாள், இறப்பாள் பிறப்பாள், அவள் அப்படித்தான். ஆக்சுவலாக இந்த வசனம் டேரக்டர் ருத்ரையாக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். அவர் இறப்பார் பிறப்பார், அவரை பற்றி நம்ம பேசுகிற வரைக்கும் அவர் இறந்துட்டும் பிறந்துட்டும் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அப்படித்தான். திஸ் இஸ் சினிமா. பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை. இதயத்தை கொடுக்கும் இடம் எங்கும் இந்த தீபாவளிக்கு அஸ்வின்ஸ் இனிப்பை கொடுத்து கோலாகலமாய் கொண்டாடுங்கள். அஸ்வின்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்.